ஒரு மீன் தொட்டியில் கிராவல் அதாவது கல் போட்டால் அழகாக இருக்கும். பட் அந்த கல் நீங்கள் செல்லமாக வளர்க்கக்கூடிய மீனுக்கு ஒரு நோய்காரணியாக அமையக்கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃபிஷ் டேங்க் பார்க்கறதுக்கு அழகான தொட்டியாக இருக்கிறத விட மீனுக்கு ஆரோக்கியமான தொட்டியாக இருக்கிறது முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் எந்த மாதிரி கல்லை உங்கள் டேங்குக்கு சூஸ் பண்ணணும், அந்த கல்லுனால அது அந்த குறிப்பாக அந்த ஃப்ளோரான் டேங்குக்கு கிராவல்னால என்னென்ன அட்வான்டேஜ், என்னென்ன தீமைகள், அந்த டிஸ்அட்வான்டேஜை எதிர்கொள்கிறதுக்கு என்ன மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார் போகலாம். ஃப்ளோரான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை எக் டெபாசிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளோரான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு எக் டெபாசிட்டர்ஸ். எக் டெபாசிட்டர்ஸ்னால் அதோடைய முட்டையை பாதுகாப்பாக டெபாசிட் பண்ணி வைக்கும். ஸோ பாதுகாப்பாக டெபாசிட் பண்ணி வைக்கிறதுக்கு அது வந்து ஒரு ப்ரீடிங் நெஸ்ட், அது வந்து ஒரு பறவை எப்படி கூடு கட்டுது அது மாதிரி இது தண்ணிக்குள்ளாரையே ஒரு கூடு மாதிரி கட்டும். ஏதாவது ஒரு ஃப்ளாட்டான ராக் இல்லைனா கிளே பாட், அந்த மண்பானை மூடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் முட்டை வைக்கும். இல்லைனா பேர் பாட்டம் டேங்க் சர்ஃபேஸ் கீழேயும் வைக்கும், டேங்க் சைடில் கூட அது திரும்பி வைக்கும். ஸோ அதுக்கு என்ன தேவைன்னா ஒரு க்ளீனான ஒரு சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அது முட்டை வைக்கும். ஃபீமேல் மட்டும் இல்லை, மேலுக்கும் இந்த பிஹேவியர் இருக்கும். இந்த பிஹேவியர் இருந்துச்சுனாலே அது ப்ரீடிங்க்கு ரெடி ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிராவல் போட்டு வச்சுருந்தோம்னு வைங்களேன், அந்த கிராவல்லாம் நகர்த்தி அரேஞ்ச் பண்ணி அது கூட விளையாடும். நீங்கள் கிராவல் ஈவனாக போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணி குழி குழி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ முதல் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் உங்கள் ஃப்ளோரான் டேங்க்கு கிராவல் நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறீங்க, அது நீங்கள் அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்காது, உங்கள் ஃப்ளோரான் மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணிடும். டேங்க்கில் கல் போடுறதுனால ரெண்டாவது நல்ல விஷயம் என்னென்னா அது வந்து ஃப்ளோரான் க்ரூமிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், டேங்கோட அந்த சுற்றுச்சூழல் அந்த என்விரான்மெண்ட் தான் மீன் எந்த மாதிரி கலரை வெளிப்படுத்தும்ங்கிறத நிர்ணயிக்குதுன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை வந்து கம்ஃபா க்ரூமிங் சீக்ரெட்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போன வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ ஃப்ளோரான் க்ரூமிங்க்கு மோஸ்ட்லி இந்த ரெட் சிப்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த கிராவல் தான் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய சைஸ் மீனெல்லாம் விட்டுருங்க, அது எந்த டேங்க்கில் இருந்தாலும் அது அதோடைய கலருங்கிறது பெர்மனெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சின்ன சைஸ் ஃபிஷஸ்லாம் ஒரு ப்ராப்பரான ஒரு டேங்க் பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் கீழே கிராவல் அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இங்கே வந்து இந்த பேக்ரவுண்ட் அதுக்கப்புறம் கிராவல் டெக்கரேஷன்ஸ் அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் மீடியா இதெல்லாம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா புது டேங்காக இருந்தாலும் சீக்கிரமாக உங்கள் டேங்க்குக்கு அடாப்ட் ஆயிரும். ஸோ ஒரு நல்ல கலரேஷன் அதோடைய பெஸ்ட் பொட்டன்ஷியலை நீங்கள் வெளில கொண்டு வரணுன்னா உங்கள் டேங்க்குக்கு நீங்கள் கிராவல் போடணும். க்ரூமிங்க்கு கிராவலுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். கிராவல் போடுறதுனால மூணாவது நல்ல விஷயம் என்னென்னா நைட்ரஜன் சைக்கிள். இந்த நைட்ரஜன் சைக்கிளை பற்றி நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து மீனுக்கு சாப்பாடு போடுறீங்க, சில சாப்பாடு சாப்பிட்டு அது வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணிடும், சில சாப்பாடு அதை சாப்பிடாமே விட்டுரும், அதை வந்து அன்ஈட்டன் ஃபுட் ஆயிரும். இப்படி இந்த வேஸ்ட் அதுக்கப்புறம் அந்த அன்ஈட்டன் ஃபுட் ரெண்டுமே அமோனியாவாக ஃபார்ம் ஆகும், அமோனியாவாக அக்குமுலேட் ஆகும். இந்த அமோனியா பார்த்துக்கிட்டிங்கன்னா மீனுக்கு நிறையா நோயை காஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் டேங்க்கில் பெனிஃபிஷியல் பாக்டீரியா அதாவது நல்ல பாக்டீரியா உயிரினம் இருக்கும் பட்சத்தில் அந்த அமோனியா நைட்ரேட்டாக மாறி நைட்ரேட்டாக மாறும். அந்த நைட்ரேட் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது அதை வெளியேற்றிடலாம். ஸோ உங்களுக்கு மொத்தத்தில் மீன் நோய் வராமல் இருக்கிறதுக்கு அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாங்கிறது ரொம்ப முக்கியம் டேங்க்கில். அப்போ தான் நைட்ரஜன் சைக்கிள் நடக்கும். அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த கிராவல் அதுக்கப்புறம் இந்த பயாலஜிக்கல் மீடியா அதெல்லாம் உறுதுணையாக இருக்கும். ஸோ இதுதான் மூணாவது அட்வான்டேஜ். உங்களுடைய அந்த கிராவல் அந்த பயாலஜிக்கல் மீடியா, பயாலஜிக்கல் மீடியானா செராமிக் ரிங்ஸ், லாவா ராக்ஸ் அதெல்லாம் தான், அது நைட்ரஜன் சைக்கிளை பெரிதளவில் ப்ரொமோட் பண்ணும். அது ஏன் அப்படி ஆகுது அந்த ப்ராசஸ்லாம் நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக், என்ன தான் நைட்ரஜன் சைக்கிள் நடந்தாலும் உங்கள் டேங்க்கில் நிறைய வேஸ்ட் அக்குமுலேட் ஆகி அமோனியா ஸ்பைக் ஆயிரும், இதனால நிறைய நோய் பரவாயில்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ அதான் இப்போ தான் ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்ல போகிறேன், தொடர்ந்து பாருங்கள். அழுக்கு வந்து சில மிதந்துட்டு இருக்கிற அழுக்குலாம் அப்படியே அந்த கல்லோட அப்படியே படியும், செடிமெண்ட் ஆகும். ஆனால் மீனை திடீர்னு அப்படியே அலும்பி விட்டுருச்சுன்னா மறுபடியும் அந்த அழுக்குலாம் அப்படியே ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். கிராவல் அந்த கல் இருக்கும் போது நீங்கள் எப்பயுமே 100% க்ளீனாக ப்ராப்பராக உங்களால் சைஃபன் பண்ண முடியாது. சைஃபன்னா அந்த பைப்பை வச்சு நீங்கள் அந்த பழைய தண்ணியெலாம் எடுத்துகிட்டு எடுப்பீங்க பார்த்தீங்களா, அதுதான் சைஃபனிங்னு அர்த்தம். இந்த கிராவல் போடுறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும்
கொஞ்சம் மீனுக்கு தீமை வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இதுக்கு நீங்கள் பேர் பாட்டமே போயிடலாம்னு நினைப்பீங்க. பட் நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தரப்போகிறேன். அது என்ன சொல்யூஷன்னா, இந்த சில தாய்லாந்து செல்லர்ஸ் ப்ரீடர்ஸ்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து நான் என்ன நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டேன்னா, இந்த கிராவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராவலை நீங்கள் டேங்க்கில் அப்படியே போட்டும் போடாத மாதிரி அப்படியே போடணும். ஒரு தின் லேயராக நீங்கள் போடணும். அப்படி போடும்போது அழுக்கு அந்தளவுக்கு அண்டாது. நீங்கள் ஈஸியாக இந்த கல் கிராவல் அதெல்லாம் தள்ளி விட்டு ஈஸியாக சைஃபன் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கவனமாக வச்சுக்கணும், நீங்கள் சைஃபன் பண்ணும்போது அந்த ஒரு சின்ன நெட் மாதிரி கட்டி விட்டுங்கோங்க. அப்போ அந்த சின்ன சின்ன கல்லுலாம் உங்கள் பைப்புக்குள்ளே போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபில்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓவர் ஹெட் ஃபில்ட்ரேஷன் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அந்த ஓவர் ஹெட் ஃபில்ட்ரேஷன் நீங்கள் கொஞ்சம் பெரிய மீனாக வச்சுருந்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும், நல்ல எஃபிஷியண்ட்டாக தண்ணி கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அதுவே கொஞ்சம் சின்ன மீனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் போடுறது தான் பெஸ்ட்டு. ஒரு 3 feet டேங்க் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 2 ஸ்பாஞ்ச் ஃபில்டர் போடணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த பவர் ஹெட் அந்த ஓவர் ஹெட் ஃபில்டரில் வேகமாக தண்ணி வந்து விழுவோம். அப்போ வந்து அந்த சின்ன ஃபிஷஸ்லாம் ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருந்து ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. சில பேர்த்துக்கு இந்த இஷ்யூ வரும், ஆனால் இது அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் இல்லை. சில பேர் டேங்கோட திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டுருவாங்க. அப்போ கிராவல் போடும்போது மீன் வேக வேகமாக அந்த கிராவல் வச்சு விளாடும் போது அந்த கல் டேங்கில் பட்டு டேங்க் சில பேர்த்துக்கு கிராக் ஆகிருக்குது. நீங்கள் டேங்க் செய்யும் போது ஃப்ளோரானுக்கெலாம் நல்லா திக்கான கிளாஸ் தான் போடணும். எந்த மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ணணும் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ளோரான் ஃப்ளோரன்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது, அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அமைதி நிலவட்டும்.